ஹாய் கைஸ், நான் தான் உங்க சின்சன் பேசுறேன். அன்னைக்கு என்னடானா, நம்ம அயன்மேன் சார் வந்துட்டு நம்ம வீட்டு தேடி நம்ம வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்து எங்கிட்ட ஃப்ராங்க்லின் மாமா கிட்ட போயிட்டு, எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு அதை ரெடி பண்ணி தருவியா, அதாவது அவங்க ஸ்கூலுக்காகவே ஒரு வீடை எங்களுக்கு ரெடி பண்ணி தரணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அதனால ஃப்ராங்க்லின் மாமாவும் நானும் வந்துட்டு இந்த பக்கம் ஸ்வாம்ப் ஃபயருக்கு கால் பண்ணி ஏதாவது ஸ்டண்ட் இருக்கான்னு சொல்லி கேட்டோம். அந்த டைம்ல ஸ்வாம்ப் ஃபயரும் ஸ்டண்ட் இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. அந்த ஸ்டண்ட்ல தான் ஃப்ராங்க்லின் மாமா இப்போ கீழே விழுந்ததை நீங்க பாத்தீங்க. அதே மாதிரி நம்ம டோரிமானும் இப்போ வந்து ஸ்வைங் அப்படின்னு பறந்து போய் இங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஸ்டண்ட்னு, அதாவது இந்த ஸ்டண்ட் வந்து வானத்துல ஐ மீன் பூமிக்கும் மேல இருந்தே இது வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இந்த ஸ்டண்ட்ல நாங்க வின்னாகி நம்ம டோனி ஸ்டார்க்கு நாங்க கட்டி கொடுத்த வீடு என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது டோனி ஸ்டார்க் அப்படின்னா யாருன்னு கேக்குறீங்களா, அதாவது நம்ம அயன்மேன் சாரோட பேர் தாங்க டோனி ஸ்டார்க்கு. ஸோ அவங்களுக்கு நாங்கள் என்ன மாதிரி வீடு கட்டி கொடுத்துருக்கோம்னு பார்க்குறீங்களா, இங்கே இருக்கலையே அதாவது லாசோண்ட சிட்டிலே பிரம்மாண்டமான பயங்கரமான அதாவது நிறைய பேர் தங்கக்கூடிய வந்துட்டு ஒரு வீடு. ஸோ இந்த ரூம் பார்த்தீங்களா, அஞ்சு ரூம் இருக்குதா. ஸோ இங்கே இருக்கிற எல்லா அவஞ்சர்ஸுமே வந்துட்டு இந்த ரூமில் தங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பெருசு. வீட்டுக்குள்ளே நம்ம வந்து நம்ம டோனி ஸ்டார்க்குக்காகவே இங்கே ஒரு பெரிய பொம்மையை வந்து பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் வீட்டிலேருந்து வீடோட அவுட்டர் லுக் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எப்படி நாங்கள் வந்து இந்த போட்டியில் வின்னானோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டேய் சின்சன், இன்னைக்கு என்னன்னு தெரியல, காலங்காத்தாலேயே நம்ம அயன்மேன் சார் எனக்கு ஃபோன் பண்ணி, டேய் ஃப்ராங்க்லின் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணுடா அப்படி சொல்லிட்டு நேராக இங்கே வரேன் அப்படி சொல்லி நம்ம நேரில் பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சரி, அவர் வர்ற வர நம்ம இங்கே நின்று வெயிட் பண்ணலாம். ஃப்ராங்க்லினோட வீடு இங்கே தானே எங்கேயோ இருக்குது. எங்கே இருக்குது எங்கே இருக்குது? நம்ம அப்ரைசரை வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே, ஃப்ராங்க்லின் எங்கே இருக்கான்? இந்த பக்கம்தான் எங்கேயோ ஃப்ராங்க்லினோட வீடு இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அவனுக்கு அப்போதே கால் பண்ணி கேட்டேன், அவன் இங்கே தான் லொக்கேஷன் அனுப்புனான். ஆ, இந்த வீடு தான் நினைக்கிறேன், இங்கே தான் ஃப்ராங்க்லினோட பைக் இருக்குது. ஓகே, இந்த வீடாக தான் இருக்கும். சரி, வண்டி இங்கேயே பார்க் பண்ணலாம், யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அப்ரைசர் நம்ம கை வச்சா மட்டும் தான் அதுவும் ஆன் ஆகும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. சரி ஓகே. டேய் ஃப்ராங்க்லின், ஃப்ராங்க்லின் எங்கே இருக்க? ஃப்ராங்க்லின் நண்பா, ஓ கீழே இருக்கியா, இந்த வந்துட்டேன். ஃப்ராங்க்லின், ஃப்ராங்க்லின் நண்பா, எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணி ஆகணும். ஆ சொல்லுங்க சொல்லுங்க அயன்மேன் சார், என்ன உதவி வேணும்? நீங்க சொன்னா நான் செய்யாம இருப்பேனா? அதாவது ஃப்ராங்க்லின், எங்கள் என்னோட பழைய டோனி ஸ்டார்க் பில்டிங் வந்துட்டு ரொம்ப கிராஷ் ஆகிடுச்சு. அதாவது ஏலியன்லாம் வந்து அதை தாக்கி அது வந்து டெஸ்ட்ராய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு புது வீடு வந்து நீ தான் கட்டித்தரணும். ஏன்னா நீ தான் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டிலேயே புதுசு புதுசாக வீடு அப்கிரேட் பண்ணுறேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதனால எனக்கு வேறு வழி தெரில ஃப்ராங்க்லின். என்கிட்ட எவ்வளோ தான் காசு இருந்தாலும் எங்களுக்கு அந்த மாதிரி வீடு கட்டித்தர ஆள் இல்லை. ஸோ எங்களுக்கு வேறு ஒர்க் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃப்ராங்க்லின், நீ நினச்சா இதெல்லாம் முடியும். ஸோ எங்களுக்காக இதை கட்டி கூட. ஓகே சார், அயன்மேன் சார் நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் கேட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல. சரி ஓகே, நான் அப்படியே ஸ்வாம்ப் ஃபயருக்கு கால் பண்ணுறேன். ஹலோ ஸ்வாம்ப் ஃபயர் சார், கேட்குதா? ஆ கேட்குது கேட்குது ஃப்ராங்க்லின். ஆ சார், எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். அதாவது அயன்மேன் சாருக்கு வந்துட்டு புதுசாக ஒரு வீடு கட்டணுமா? ஸோ அதுக்காக நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? அயன்மேன் சாருக்கு ஹெல்ப் பண்ணிடலாம், பட் என்னால் சும்மாலாம் ஹெல்ப் பண்ண முடியாது. நீங்கள் சும்மாலாம் பண்ண வேணாம். ஏதாவது ரேம்ப் வந்து நீங்கள் புதுசாக ஏதாவது கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, அதில் நான் டோரிமான் சின்சன் மூணு பேர் இருக்கோம் வீட்டில். ஸோ நாங்கள் மூணு பேரும் வந்து அதை வின் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். அதை வின் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் எங்களுக்கு அந்த வீடை தந்தால் போதும். ஆ ரைட், ஓகே. இப்போது நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன், அந்த லொக்கேஷனுக்கு வந்து சேருங்க. ஆ ஓகே சார். சார் ரைட்டு, ஓகே ஓகே. அயன்மேன் சார், நான் வந்து எல்லாம் பேசிட்டேன், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க. ஓகே, நான் உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி தந்துடுறேன். ரொம்ப 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 நன்றி ஃப்ராங்க்லின். சரி ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வந்துட்டு, நம்ம லாசோண்ட சிட்டியில் புதுசாக ஏதோ ஒரு ஏலியன் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்குதாமா, எல்லாமே இந்த லோக்கி பைப்பில் பண்ணுற வேலை தான். ஸோ அதை போய் தடுத்து நிறுத்தணும். ஓகே, நம்ம அப்ரைசர் எடுத்துகிட்டு சீக்கிரமாக லாசோண்ட சிட்டி சென்டருக்கு போக வேண்டியது தான். அங்கே தான் ஹல்க்கு, ஸ்பைடர் மேனு, அப்புறம் கேப்டன் அமெரிக்கா, அப்புறம் பிளாக் விடோ எல்லாருமே வந்துட்டு அங்கே தான் நின்று நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம சீக்கிரமாக போயிட்டு நம்ம சிட்டி சென்டருக்கு போயிட்டு இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டியது தான். எனக்கு தெரிஞ்சு ஃப்ராங்க்லின் எனக்காக இந்த வீடை வந்து கட்டி தந்துருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கேன்ல. ஸோ அவன் தான் எனக்கு எல்லாமே பண்ணி தரணும். ஓகே, நம்ம இங்கேருந்து சிட்டி சென்டருக்கு போக வேண்டியது தான். இதுதான் நம்மளோட அப்ரைசர். இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பிடிச்சிருக்குன்னு போடுங்க. அப்படியே வாங்க. சரி ஓகே, நம்ம இந்த சர்க்கிளில் சறுக்க வேண்டியது தான். ஐயோ கால்லாம் வலுக்குதே. டெடே ஃப்ராங்க்லின் எங்கேயும் போய் விழுந்துடா, இங்கேருந்து கீழே விழுந்தோம், மிஸ் ஆச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்மளை காப்பாற்றவே முடியாது. ஐயோ ஐயோ ஐயோ, இது என்ன இங்கே தூக்கி விட்டுருச்சு. எம்ம எம்ம,
நல்ல வேலை அங்கேருந்து இங்கே தூக்கி அப்பா இத்தாடி அப்பா என்ன தூரத்துக்கு பறக்க ஓடுது இது. டேய் என்னடா அப்படி வச்சுருக்கீங்க, ஸ்வாம்ப் ஃபயர் சார் ரேம்பை பண்ணுறேங்கிற பேரில் அவ்வளோதான் கொல்ல பார்க்குறாருக்க. ஓகே டேய் என்னடா இவ்வளோ பெரிய கேப் இருக்குது, என்னடா பேராசூட் வந்துருக்குது. ஓஹோ எனக்கு தெரிஞ்சிச்சுங்க, அதாவது நம்மளுக்கு பேராசூட்டை கையில் கொடுத்து விட்ருக்காரு, அப்படியே இங்கே உழுவோன்னு அவருக்கு தெரியுது. பேராசூட் அப்பப்போ ஓப்பன் பண்ணி அப்போ கரெக்டாக போகணும் போல். டெடி டெடி விழுந்துறது விழுந்துறது அம்மா எம்ம எம்ம மூக்குலேயே அடி வாங்கினேன் அப்பா, சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு சேத்துலேயும் அடி வாங்கியாச்சு. ஆஹா இங்கே எதில் போ, டேய் கீழே போய் நிற்கிற மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தா கூட பரவாயில்லடா, நேராக வலிக்கிட்டு போய் வலிக்கிறதுல தான் போய் உழுவேன் போலையே. டெட்டே அம்மா நல்ல வேலை படக்கூடாத இடத்துல பட்டிருந்துச்சு அவ்வளோதான். ஓகே இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஸ்விங் ஸ்விங்னு இந்த சர்க்கிளில் சுற்றி சுற்றி போயிட்டுருக்கோம். லாஸ்ட்டாக இதோட ஃபினிஷிங் பாயிண்ட் எப்படி இருக்க போகுதுன்னே எனக்கு தெரியல, ஏன்னா ஸ்வாம் ஃபயர் சார் எதுவுமே சொல்ல போங்க விண்ணாகுங்க அவ்வளோதான் சொன்னார். ஓகே ஃபினிஷிங் பாயிண்ட் ஏதாவது ஸ்விம்மிங் ஃபுல்லில் கொண்டு போய் விட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை என்னங்க இவ்வளோ மேலே இருக்குது, கீழே எவ்வளோ நிறைய மேகம்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? யாராவது இந்த மேகத்தை பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஐசி அப்படின்னு சொல்லி போடுங்க. ஓகே இப்போ வந்து அப்படி சுற்றி சுற்றி போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க ஐயோ மூஞ்சிலாம் தெரியுதே, மூஞ்சி முகர கை காலு எல்லாமே தெரியுது. டே 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 மெதுவோ மெதுவோ அச்சோச்சோ அச்சோச்சோ அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு கொஞ்சம் விட்டுருந்துச்சு அவ்வளோதான். ஓகே டே என்னடா பேராசூட் வரல, ஆ வந்துச்சு வந்துச்சு. ஓகே பேராசூட்லாம் வேணாம்னு நினைக்கிறேன், நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். அச்சோ எம்மா சரியான அடிடா, டே 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 இப்படி உரசிக்கிட்டே அச்சுச்சோ எப்போ பூஞ்சிலாம் தெரியுதே அப்பாடியோ. முதல்ல இந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் தான் போய் அட்மிட் ஆகணும்னு நினைக்கிறேன், ஏன்னா கை கல்லெல்லாம் எங்கே எங்கே அடிபட்டு எத்தனை எலும்பு உடஞ்சிச்சோ யாருக்கு தெரியும். அச்சுச்சோ ஓகே கரெக்டாக வந்துட்டோம், இந்த இந்த மாதிரி நிற்கிற மாதிரி வந்தால் கூட நல்லா இருக்குங்க. ஓகே அப்படி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி நீட்டாக பொறுமையாக போயிடலாம், ஃப்ராங்க்லின்னு ஒன்றால் முடியும் ஃப்ராங்க்லின். இது இரு பொறுமை பொறுமை, ஆ இப்போ இப்போ ஜம்ப் பண்ணுறா அவ்வளோதான். எப்படி வந்தேன் பார்த்தீங்களா? சரி ரைட்டு இப்போ வந்துட்டு இங்கே வந்து நிறைய ஸ்லைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்லைட்ஸில் எங்கே போகலாம், நம்ம வந்து லெஃப்ட் சைட் போகலாம். ஓகே இந்த பக்கமாக போகலாம், இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ வலுக்குதே டெடிடே ஃப்ராங்க்லினே, இது என்னது எதுலையோ பூந்து வந்த மாதிரி டெடிடே அச்சோச்சோ டே என்னடா. ஓகே ஓகே பேராசூட் இருக்குப்பா விரிச்சிட வேண்டியதான். நல்ல வேலைக்கு பார்த்தீங்களா அந்த காத்தாடி எப்படி நம்மளை அடிச்சு விட்டுச்சுன்னு, நல்ல வேலை ஸ்வாம்ப் ஃபயர் நம்ம கையில் பேராசூட்டை கொடுத்து விட்டாரு. பேராசூட்டை மட்டும் கொடுக்கலை, இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம கதி, அதோ கதி. கீழே உளுந்தோன்னு வச்சுக்கோங்களேன், கீழே கடல் தான் இருக்குது எலும்பு முடியாதுன்னு சொல்லாதீங்க, கீழே உளுந்தோன்னா அவ்வளோதான் கடலுக்கு மேலே ஃபோர்ஸாக போய் எந்த ஆப்ஜெக்ட் உளுந்தாலும் அது காலி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ கடல் நடுக்கடலில் உளுந்துட்டு அப்புறம் ஸ்விம்மிங் ஃபூல் அடித்து, ஸ்விம்மிங் ஃபூலுன்ட்டேன் பார்த்தீங்களா, ஸ்விம்மிங் அடிச்செல்லாம் கரைக்கு போக முடியாது. ஓகே அப்பா மூஞ்செல்லாம் தேஞ்சிடுச்சு இங்கே வந்து உளுந்ததில், இது என்னடா ஒரு மாதிரி தகர சவுண்ட்லாம் கேட்குது. ஓகே நம்மளுக்கு ஏற்ற கார் எடுத்துட்டோம், இங்கேருந்து தான் தாண்டணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இதுதான் கொடுத்துருக்குது. ஓ மை காட் இது என்னதுடா இது கருமோட்டே, இவ்வளோ பறந்து போய் நான் எப்படா கரெக்டாக போய் நிற்கிறது. அச்சோ ஏமா ஏமா கரெக்டாக விழுந்துருச்சு. ஓகே ஓகே பொறுமை பொறுமை அப்பாடா எப்படியோ கரெக்டாக வந்துட்டேன். ஓகே இப்போ வந்துட்டு அப்படியே இதில் தான் ஏதாவது ஒரு ஸ்லைடில் சறுக்கணும், நம்ம எப்போவுமே ரைட் சைட்லேயே சறுக்கலாம், ஏன்னா ரைட் சைடு தான் வந்துட்டு நம்மளுக்கு என்றைக்குமே ராசியானது. லெஃப்ட் சைட் போனோம்னு வச்சுக்கலேன் செவுத்தில் போய் முட்டினாலும் முட்டிட்டு அச்சோ ஐயோ நல்ல வேலைங்க பயந்துட்டேன், செவுத்து செவுறு தான் இருந்துச்சாங்க. ஓகே நம்ம செவுத்தில் போய் முட்டிடுவோம்னு சொல்லி பார்த்தோன்னா செவுத்தில் புகுந்து வந்துட்டோம் பார்த்தீங்களா. யாராவது இந்த ஹாரி பாட்டர் படம் பார்த்துருக்கீங்களா, அதில் இப்படி தான் செவுத்துக்குள்ளே புகுந்து ட்ரெயின் ஏறி அந்த ஸ்கூலுக்கு போவாங்க, அதே மாதிரி நம்ம செவுத்துக்குள்ளே புகுந்து இந்த ஸ்டண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஓகே காரை பாருங்க என்ன நிலைமைக்கு மாறிடுச்சுன்னு, எனக்கு தெரிஞ்சு இந்த கார்லாம் ரேட்டு கம்மி தான் நினைக்கிறேன், ஏன்னா இதுக்கு ஆட்டோ இன்ஜின்னான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சரி என்னமோ நம்மளுக்கு தெரியாது. ஓகே இப்போ நம்ம வந்து அப்படியே பொறுமையாக போயிட்டே இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம வந்து வந்ததே பெரிய விஷயம், இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு வேறு தெரியல. ஓகே நம்ம கண்ணு கட்டின தூரத்தில் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஸ்லைடு தெரியுது, ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே பொறுமையாக போகலாம் பொறுமையாக போகலாம், வட்டி வேறு தார் தார் மாறு மாறு அடி வாங்குதே. டேய் இது என்னடா இவ்வளோ நிறைய ஹைட் ஏற்றி வச்சுருக்கீங்க. ஓகே நம்மகிட்ட பூஸ்ட் இருக்குது, பூஸ்ட்டை போட்டு பூஸ்ட்டை போட்டு மேலே ஏறிட வேண்டியது தான். எப்பாடா அம்மா எப்பா எப்படியோ ஏறியாச்சு. ஹோ ஓ இங்கே ஒரு கார் இருக்குதா, இந்த கார் எடுத்துகிட்டு போகணுமா இனி? ஓகே இது என்ன ஒரு கார் தான் இருக்குது, அப்போது டோரிமான் சின்சன்லாம் வந்தால் எப்படி போவாங்க? ஓகே நம்ம இந்த கார் எடுத்துகிட்டு போகலாம், என்ன இந்த இடத்துல இடமே இல்லை எப்படா கார் எடுத்துகிட்டு போகிறது. டேய் கொஞ்சமாச்சும் விவசாய ஆடா பாவிகளா, காரில் போகக்கூடாதா போ, சின்ன கேப் கொடுத்து வச்சுருக்காங்க, அந்த கேப்பில் நம்ம தான் போகணும் போல் இருக்குது, அந்த கார்லாம் வராது போல் இருக்குது. ஓகே இங்கே ரைட் சைட்லேயே குதிப்போம். ஓகே இதுதான் லாஸ்ட்டு ஸ்லைடுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, இந்த ஸ்லைடில் குதிச்சு எப்படியாவது கரெக்டாக தண்ணிக்குள்ளே போய் விழுந்துடுறா ஃப்ராங்க்லினே, வேற எங்கேயாவது போய் விழுந்தா அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு கடலில் போய் குதிப்போமோ, இல்லை 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 கடல்லாம் இல்லை இல்லை இங்கே பாருங்கள் ஸ்விம்மிங் ஃபூல் இருக்குது. ஓகே டே ஃப்ராங்க்லின் பார்த்து பார்த்து ஆச்சோ எம்ம
எப்பாடா கரெக்டாக வந்துட்டு ஸ்விம்மிங் பூல்லே வந்து விழுந்தோம். எப்படி இந்த ஃப்ராங்க்லினா கொக்கா நல்லா எவ்வளோ பெரிய ஆள். ஓகே காய்ஸ், அடுத்து வந்துட்டு யார் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோரிமான் சின்சன் தான் வரணும். ஓகேடா டேய் சின்சனே, நீ இங்கே நில்லு, இந்த டோரிமான் இருக்கேன், டோரிமான் போயிட்டு வின் ஆயிட்டு வரேன், ஓகேவா? நீ இங்கேயே பத்திரமா நில்லு. ஐயோ டோரிமானுக்கு கால் வலிக்கி விட்டுடுச்சே. டே 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 பானை மண்டை சொருன்னு வலிக்கிட்டே போகுது. பார்த்து 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 ஐயோ இது என்னடா இவ்வளோ நிறைய கேப் இருக்குது, நான் எப்படா ஐயோ கரெக்டாக போயிடணும் கரெக்டாக போயிடணும். எப்பாடா எப்பா கரெக்டாக போயிட்டோம், கொஞ்சம் விட்டுருந்துச்சு, பிசுறு தட்டினா உசுறு பொசுறு மாதிரி ஆயிரும் போலயே, பார்த்து தான் போகணும்னு நினைக்கிறேன். டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க, ஸ்வாம்ப் ஃபயரு ஸ்வாம்ப் ஃபயர்லாம் மரியாதையே கொடுக்க கூடாது, உயிர் பறி போகிற அளவுக்கு ரேம்ப கொடுத்து வச்சிருக்காரு, என்ன பண்றது? சரி பாவம் நம்ம அயன்மேன் சார் உயிரை எவ்வளவு நாள் பணைய வச்சு எத்தனை தடவை இந்த உலகத்தை காப்பாத்திருக்காரு, அதனால அவருக்காகவே வந்துட்டு இந்த ரேம்ப வெற்றிகரமா முடிக்கணும். சரி ஓகே பார்த்து பார்த்து பொறுமை. ஐயோ ஐயோ எம்ம கரெக்டா பேரசூட் வந்து கிழிஞ்சு போச்சு. ஓகே ரைட்டு, ஐயோ மண்டை வேற வலிக்கிட்டே போகுது. டேய் மண்டை தேஞ்சிரும்டா, என்னோட பானை மண்டை எவ்வளவு அழகா இருக்குது, இந்த மண்டையை தேய்ச்சி அரை மண்டையா மாத்திடுவாங்க போலயே. ஆஹா ஆஹா இங்க என்ன சீக்கிரம் சீக்கிரம்ப்பாடா எப்படியோ கரெக்டாக வந்து இந்த உருண்டைக்குள்ளேயே வந்து விழுந்துட்டோம், அதனால் தப்பிச்சுப்பா உடம்பு. ஹா எப்படியோ, ஆனால் என் மண்டை இன்றைக்கி கீழே போகிறதுக்குள்ளே பாதியாக தேய்ச்சிருங்க, இங்கே பாருங்க எப்படி தேய்ச்சிக்கிட்டே போகுதுன்னு. அச்சோ அம்மா சரியான அடி. அப்பா நம்ம வந்துட்டு இன்னைக்கு இந்த ரேம்பை முடிச்சுட்டு நேராக மாவு கட்டு போகிற இடத்துல போய் உடம்பு ஃபுல்லாக மாவு கட்டு சுற்றிட வேண்டியது தான், இல்லைன்னா அவ்வளோதான். ஓகே இந்த வழியாக போவோம். டே டோரிமானே அம்மா நல்ல வேலை இடிக்கலை, இடிச்சிருந்துச்சி அவ்வளோதான். டோரிமான் உன்னால் முடியும், கமான் யூ கேன் டூ இட், கமான் கைஸ் டோரிமான டோரிமானால் முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் டோரிமான் யூ கேன் டூ இட் அப்படின்னு போடுங்க. ஓகே எப்படியும் நம்ம வந்து கரெக்டாக வந்துட்டோம், இப்போ பேரசூட்டை விரிச்சிடலாம். ஓகே இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம் இந்த பக்கம் தான், இந்த ஒரு வழி தான் இருக்குது. ஓகே கரெக்டாக இந்த இடத்துல போய் லேண்ட் ஆகிட்டு இங்கே என்னது, இது ஏதோ குட்டியாக தெரியுதே, என்னதான் இருக்கும் இது, என்ன கார் இருக்குது, இது வந்து வாட்டர் ஸ்லைடு ரேம்ப் தானே, ஆனால் என்ன கார் ரேம்பாக மாறி போச்சு. ஓஹோ நம்ம ஸ்வாம்ப் ஃபயர் அவரோட ரேம்பில் வந்து கார் இல்லாமல் ஒரு ரேம்பே இருக்காது போல. ஓகே நம்ம இந்த கார் எடுத்துகிட்டு போகலாம், இந்த ஒயிட் கலர் கார் தான் பார்க்குறதுக்கு மேலே கவரேஜ்லாம் பண்ணியிருக்குது, கொஞ்சம் மாடிஃபைலாம் பண்ணியிருக்குது, ஸோ இந்த காரையே எடுத்துகிட்டு போகலாம். பாட்டு வேற போட்டு விட்றாங்க, அந்த பாட்டை ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே இப்போ இங்கேருந்து எப்படி பறக்க போகிறேன்னு மட்டும் பாருங்க. ஏ போயிடுறா போயிடுறா, அப்பாடா எப்படியோ கரெக்டாக வந்துட்டேன். ஓகே இப்போ அந்த பக்கம் போகணுமா, கொஞ்சம் பின்னாடி வந்து கரெக்டாக போகலாம். ஓகே போயிடுறா டோரிமான், உன்னால் முடியும், கரெக்டாக போயிட்டு அந்த வாட்டர் ஸ்லைட்லேயே போய் நின்று பிரேக் பிரேக் பிரேக். அப்பாடா ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கொஞ்சம் விழுந்தா கீழே விழுந்துருப்போம், கீழே விழுந்தா நேராக தண்ணி தான், தண்ணியில் போய் ஐக்கியமாயிட வேண்டியதான், அப்புறம் போட்டியிலேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. நல்ல வேலை நம்ம எப்படியோ கரெக்டாக வந்துட்டோம். ஓகே இந்த வழியாகவே போகலாம். ஐயோ நல்ல வேலை பயந்துட்டுங்க, எவ்வளோ ஒருத்தர் லூசுப்பா ஏன் செவுத்தை கொண்டு வச்சுருக்கான், ஆனால் பரவாயில்ல செவுறு இன்விசிபிளாக இருக்குது, அதனால் எப்படியும் நம்ம தாண்டி வந்துட்டோம். ஓகே இப்போ இங்கேருந்து ஆஹா ஓ இங்கே எல்லாம் வந்து ரோடு தான் இருக்குது, ஸோ இந்த ரோட்டை தான் கடந்து கடந்து போகணும் போல், இந்த ரோட்டை கடந்து சீக்கிரமாக போயிடலாம். ஓகே கமான் என்கிட்ட தான் பூஸ்ட் நிறையா இருக்குது, பூஸ்ட் எல்லாத்தையும் போட்டு போட்டு எப்படி பறக்கிறேன்னு மட்டும் பாருங்க. கமான் போடுறா பூஸ்ட்டை. ஓ பூஸ்ட் இந்த இடத்துல போடக்கூடாது, தேவையில்லாத இடத்துல பூஸ்ட்டை போட்டோம் அப்புறம் பூஸ்ட் வீணாயிரும், அதனால் தேவையான இடத்துல மட்டும் பூஸ்ட்டை போடலாம். ஓகே இந்த இடத்து இந்த மாதிரி இடம் ரொம்ப லாங்காக இருந்துச்சு அப்படின்னா பூஸ்ட்டை போட்டு விட்ருவோம், ரொம்ப லாங்காக ராமோ லாங்காக இருக்குது பூஸ்ட்டு, அவ்வளோதான். எப்படி நாங்களாம் டைமிங்கில் பூஸ்ட்டு போட்டு வண்டியை ரொட்டேட் பண்ணி ஓட்டுற ஆளுங்க, நாங்கள் வந்து வண்டியிலேயே அதாவது ஐ மீன் கார்லேயே வந்து ஃப்ரெண்டுகளை தூக்கி ஓட்டுற ஆளுங்க, தெரியுமா உங்களுக்கு நான்லாம் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு என் ஏரியாவில் போய் கேட்டு பாருங்கள். ஆனால் என்னோட ஏரியா இப்போ இருக்கா இல்லையானே தெரியலையே. ஓகே அப்பா எம்மா கரெக்டாக போய் கார் இடிச்சிக்கிச்சு. ஓகே எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் ஃப்ராங்க்லின் மாமா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், ஆனால் ரெண்டு கார் இருக்குது, எப்படி ரெண்டு காரில் வந்தார் அந்த ஆள் எனக்கே தெரியலையே. சரி ஓகே இங்கே இருக்கிற ரேம்பில் ஓகே ரைட் சைடே போகலாம், என்றைக்குமே ரைட்டிஸ்ட்டு பெஸ்ட்டு காய்ஸ். ஓகே எப்பவுமே ரைட் சைடே போகலாம். இந்த பக்கமாக வலிக்கிட்டு போய் எங்கிட்டு போய் உழுவோன்னு வேறு தெரியலையே, முன்னாடி பார்த்தா கடல் அப்படியே கீழே என்னமோ தெரியுது, ஆஹா ஸ்விம்மிங் ஃபூல் எனக்கு தெரிஞ்சு ஹெலிகாப்டர்லாம் விழுந்துடாதடா, நல்ல வேலை ஹெலிகாப்டர் உள்ள எப்பா எப்படியோ கரெக்டாக ஸ்விம்மிங் ஃபூலில் விழுந்துட்டோம். ஓகே நான் எப்படியோ ஸ்விம்மிங் ஃபூலில் கரெக்டாக விழுந்துட்டு பாருங்க என்னோட டைவர் ஓ இதுகோல் ஏ பூடி யோ ஃப்ராங்க்லின் மாமா, இன்னும் சின்சன் மட்டும்தான் இங்கே வரணும்,
சின்சன் மட்டும் கரெக்டாக வந்துட்டான், இந்த போட்டியில் வின் ஆயிடலாம். ஓகே சின்சன் இப்படியே வந்துடுறா. வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த சின்சனை பற்றி உங்களுக்கு தெரியாது, ஏன்னா இந்த சின்சனை பற்றி எனக்கே தெரியாது, ஏன்னா நான் தான் சின்சன். சின்சன் நோகாரா, எனக்கு 5 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஆனால் எனக்கு இப்போ 7 வயசு ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த ஸ்டைலில் வலிக்கிட்டே போகலாம். ஓ எனக்கு பயமே இல்லை, எப்படி ஜாலியாக இருக்குது பாருங்க. எப்படி இங்கே பார்த்தீங்களா, நான் குப்புற பட்டுக்கிட்டே ஸ்லைடு பண்ணுவேணா. எப்படி யாருமே வந்துட்டு என்ன அடிச்சுக்கவே முடியாது. நான் அந்த ஃப்ராங்க்லின் மாமா டோரிமான் போனதோட வேகமாக போயிட்டு இந்த போட்டியை முடிச்சாகணும். ஓகே கமான் சின்சான், உன்னால் முடியும் சின்சான், யூ கேன் டூ இட். ஓகே எப்படி, ஐயோ என்ன, ஐயோ குதிச்சிட்டோம். ஓ பேரசூட் ஓப்பன் பண்ணுமா? ஓகே பேரசூட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அந்த பக்கம் இருக்கிற அந்த ஓட்டைக்குள்ள போகலாம், ஏன்னா அங்கே தான் வந்து கீழே வந்து வாட்டர் சைடு ரேம்ப்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகே அச்சோ எம் 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 எம்ப்பா, சரியான அடி கரெக்டாக மூஞ்சிலே விழுந்துருச்சு. இனிமேல் நான் எப்படி சாப்பிட போறேன்னு தெரியலையே, வாய் வர லைட்டாக கோழிக்குச்சு. சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம், எல்லாமே நம்ம அயர்மேன் சாருக்காக தானே பண்ணுறோம், அவருக்கு பண்ணாமல் வேற யாருக்கு பண்ணுறது. ஓகே கரெக்டாக வாட்டர் ஸ்லைடு கரெக்டாக வந்து பக்கவாக வந்துட்டு உள்ளே வந்து நம்ம வந்துட்டோம். இனிமேல் அப்படி ஸ்வைங்குன்னு சரிக்கிட்டே போக வேண்டியது தான். இங்கேருந்து என்ன எவ்வளோ தூரம் சரிக்கிட்டு போகணுன்னு வேறு தெரியலையே. ஆமாம் கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருமே ஒரே ஒரு லைக் போட, ஐ மீன் லைக் போடலன்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. அப்படியே கமெண்ட் பண்ணலன்னா மறக்காம ஏதாவது ஒரு ஹாய் ஹாய் சின்சன் அப்படி ஏதாவது கமெண்ட் போட்டு விட்ருங்க. தென் நம்மளை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வர்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த வாட்டர் ஸ்லைடை நம்ம வீட்டில் வச்சு யூஸ் பண்ணலாமா, இல்லை நம்ம வீட்டில் இந்த மாதிரி வாட்டர் ஸ்லைடை நிறுத்தலாமா, என்ன என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நானும் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுவேன். ஓகே வந்துடுச்சு நினைக்கிறேன், கரெக்டான நேரம் வந்துடுச்சு. கமான் சின்சான், உன்னால் முடியும், உன்னால் முடியும், கரெக்டாக உள்ள பேர், கரெக்டாக உள்ள பேர். ஆஹா கரெக்டாக கரெக்டாக, ஐயோ எம்மா எடுத்துக்கிட்டேனே. டேய் என்னடா இது, எவன்டா கொண்டு இதை சென்டரில் வச்சான்? டேய் டேய் வச்சுச்சோ வச்சுச்சோ, நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே இப்போ கரெக்டாக உள்ள போவோம், கரெக்டாக போவோம். கமான் சின்சான், அப்பாடா எப்படி கரெக்டாக வந்துடுறேன், ஆனால் வந்த ஸ்பீடுக்கு லைட்டாக தலையில் அடிபட்டு வச்சு மக்களே. ஓகே இந்த இடத்துல எந்த பக்கமாக போகலாம்? இதுதான் கொஞ்சம் பக்கமாக வாட்டமாக இருக்குது, கீழே இறங்குறதுக்கு இந்த இடத்தமாவே போகலாம். ஓகே இப்போ வந்துட்டு மறுபடியும் வாட்டர் ஸ்லைடிலே குதிச்சோம். டேய் இது என்ன சுவர் இருக்குது, சுவருக்குள்ள எப்படா புகுந்து வந்தோம்? என்ன பறந்துட்டேன் திடீர்னு. ஓகே நம்மகிட்ட தான் பேரசூட் இருக்குது, நம்மளுக்கு பிடிச்ச ரெட் கலர் பேரசூட்டு, இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. இப்போ நான் எப்படி போய் லேண்ட் ஆக போகிறேன்னு மட்டும் பாருங்கள். ஐ மீன் நான் அப்போ தான் பார்த்தேன், நம்ம டோரிமானும் நம்ம ஃப்ராங்கின் மாமாவும் இதில் லேண்ட் ஆகும்போது கீழே விழுந்தாங்க, ஆனால் நான் கீழே விழாமல் லேண்ட் ஆகுறேன் பாருங்க. ஓகே ஓகே அப்பா எப்படி சொன்ன மாதிரியே கீழே விழாமல் காலை வாழாமல், ஐ மீன் மீசையில் மண் ஒட்டாமல். என்னது எனக்கு மீசையே இல்லையா? ஓகே ஓகே நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, மீசையே இல்லை தான், இருந்தாலும் பரவாயில்ல மீசையில் மண் ஒட்டாமல் நான் வந்து கரெக்டாக வந்துட்டு. என்னது சொன்னீங்க, இது வந்து மண் கிடையாது இது ரோடா? ஓகேங்க எதுக்கே நீங்கள் உங்கள் மைண்ட் வாய்ஸ்லாம் எனக்கு இங்கே வர கேட்குது. ஓகே ஓகே பொறுமை பொறுமையாக பேசுங்க மைண்ட் வாய்ஸ்லாம். ஓகே இப்போ இங்கேருந்து நம்ம எப்படி தாண்டுறோம்னு மட்டும் பாருங்க, இது அவ்வளோத்தையும் தாண்டி கரெக்டாக அந்த ஸ்லைடில் போய் விழுந்துடுறா. டீச்சா அப்பாடா நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ், வண்டி கமந்தாலும் கரெக்டாக ஸ்லைடில் போய் விழுந்துருச்சு, கொஞ்சம் வெளியே போயிலே வெளியே கிளியே போய் விழுந்துருச்சு, அவ்வளோதான். ஓகே இந்த வண்டி ஓட்டுறதுல சின்சா வந்து எக்ஸ்பர்ட்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், பொறுமையாக போகலாம் பொறுமையாக போகலாம். ஆஹா செவுத்தெல்லாம் புகுந்து வருது, இந்த மாதிரி ரேம்பெல்லாம் நம்ம ஸ்வாம்ப் ஃபயர் எப்படி தான் பண்ணுறாருன்னே தெரிய மாட்டேங்குது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக யோசிக்கிறாரு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ரேம்ப்லாம் செட் பண்ணுறாரு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஸ்டண்ட்டு சொல்கிறாரு. ஓகே இதுவாச்சும் பரவாயில்ல, இவ்வளோ ஸ்டண்ட்டை கொடுக்குறாரு, இவ்வளோ காரை கொடுத்து அடி வாங்க வைக்கிறாரு, இவ்வளோ காசு இருக்குது, இருந்தாலும் ஃப்ரீயாக நம்மளுக்கு ஒரு வீடு பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த ரேம்பை முடிச்சு கொடுத்தா போதும் பண்ணி தந்துடுறாரு. ஸோ அது எப்படின்னு தான் தெரியல. ஓகே ரைட்டு, இப்போ வந்து எந்த பக்கம் போகணும்? அந்த பக்கம் போகணுமா? வண்டி தான் இந்த பக்கம் திரும்பி நிற்குதா? டேய் வண்டி என்னடா வண்டி இது, ஒரு பக்கமாக சைடு வாங்குது, இது என்ன வண்டி டயர் கியர்லாம் ஒரு மாதிரியில் இருக்குது வண்டி. இங்கே இங்கே பாருங்களேன் நான் வண்டியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஒரு மாதிரி சைடு வாங்கியிருக்கு, டேய் ரெண்டு பக்கமும் சைடு வாங்கிடுச்சிக்க வண்டி, எனக்கு ஒரு மாதிரி சப்பி போயிருக்குது. எனக்கு ஓட்ட வண்டியை தந்து விட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டோரி பானும் ஃப்ராங்க்லின் மாமாவும், அவங்க ரெண்டு பேரும் நல்ல காரை எடுத்துக்கிட்டாங்க, எனக்கு மட்டும் ஒரு ஓட்டக்காரை தந்து விட்டாங்க. சரி ஓகே இங்கே தான் எல்லோரும் காரணம் பண்ணியிருக்காங்களா? டூ இங்கே பாடுறா டோரிமான் காரு, ஃபேமிலி மாமா காரெலாம் எந்த அடியுமே வாங்கல, இதுதான் ஓட்டக்காரு. ஓட்டக்காருன்னு சொன்னால் போதும் காலெல்லாம் வாய் விடுதே. ஓகே இங்கேருந்து அவங்க காரை நிப்பாட்டிட்டு போயிருக்காங்கன்னா இந்த வழியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இந்த வழியாகவே போகலாம், இங்கேருந்து எந்த பக்கம் தாண்டுறது? ரைட்டா லெஃப்டா ரைட்டா லெஃப்டா? ஓகே காய்ஸ் இந்த எந்த பக்கம் தாண்டுறது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பெல் ஐக்கன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு உடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்களும் பார்க்கலாம். ஓகே நம்ம இந்த வழியாகவே போகலாம், ஆனால் இந்த பக்கமும் போனால் கடலுக்கு போய் விழுவோமோ?
ஆஹா டேடி கடல் இல்லை இந்த பக்கம் ஓடணும், அந்த அம்புக்குறி போட்டிருக்கு, அம்புக்குறி போட்டிருக்கு, கரெக்டாக வந்துடுறா சின்சன், அவ்வளோதான். அப்பாடா எப்படி, யோ ஃப்ராங்க்லின், ஃப்ராங்க்லின் எங்கே இருக்காரு, ஆ இந்தா இருக்காரா, யோ ஃப்ராங்க்லின் மாமா, அதுக்கப்புறம் டோரிமான், நான் எப்படி உங்களோட ஃபாஸ்ட்டாக அண்ட் சூப்பராக வந்தேன்னு பார்த்தீங்களா? ஆமாம், என்ன எனக்கு மட்டும் ஓட்டக்காரை கொடுத்து வச்சுருக்கீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல காரில் போயிட்டு இருந்தீங்க. ஓகே சின்சன், டோரிமான், அதுக்கப்புறம் ஃப்ராங்க்லின், இந்த மூணு பேரும் இந்த போட்டியில் வின் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு அடுத்த தடவை ரொம்ப கஷ்டமான ரேம்ப் கொடுக்கணும், ஏன்னா எல்லா போட்டியிலும் வின் ஆகிட்டே இருக்காங்க, அது எப்படின்னே தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே, டேய் ஃப்ராங்க்லின், அதுக்கப்புறம் சின்சன், டோரிமான், நீங்கள் வின் ஆனதுக்காகவே நீங்கள் வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு லொக்கேஷன் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன். ஸோ அதில் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அவெஞ்சர்ஸ்க்காகவே ஸ்பெஷலாக ஒரு வீடு கட்டி வச்சுருக்கேன். ஓகே, என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணிட்டேன். ஓகே பாய். ஓகே காய்ஸ், அதாவது இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அயன்மேன் சார் கேட்டதுக்காக அவருக்காக ஒரு பெரிய வீடு கட்டி கொடுத்துருக்கோம். தென் அயன்மேன் சாரோட வீட்டில் அயன்மேன் சார் மட்டும் இருப்பாரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்க மாட்டார், ஏன்னா நம்ம ஹல்க் சார், ஸ்பைடர்மேன் சார் எல்லாருமே இருப்பாங்க. அதனாலேயே வீடு ரொம்ப 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 பெருசாக இருக்கும். ஸோ வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ராங்க்லின் மாமா உங்களுக்கு சுற்றி காமிப்பார் கண்டிப்பாக. இப்போ வந்து நான் எதுக்கு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைக் போடாமல் இருப்பீங்க, அதனால் ஒரு லைக்கை போட்டு விட்ருக்கேன். ஓகே, இந்த வீடு தான் அது, இந்த வீடு தான் நம்ம டோனி ஸ்டார்க் அவர்களோட வீடு. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஃப்ராங்க்லின் மாமா இந்த வீட்டை சுற்றி காமிப்பார். டேய் டேய் டேய், நீங்களாம் நல்லா வருவீங்கடா, நல்லா சுற்றி காமிப்பார் ஃப்ராங்க்லின் மாமா. பாருங்களேன் காய்ஸ், இவ்வளோ நேரம் அப்படி லொட 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 லொடன் பேசிட்டு வந்தான். அதுக்கடுத்து ஃப்ராங்க்லின் மாமா வீட்டுக்கு வந்த உடனே ஃப்ராங்க்லின் மாமா வீட்டை சுற்றி காமிப்பாரான். இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்பானுங்க. சரி ஓகே, நம்மளுக்கு உங்களுக்கு நான் தானே இந்த வீட்டை சுற்றி காமிச்சாக்கணும், ஸோ நானே சுற்றி காமிக்கிறேன். இந்த வீடு உண்மையாலுமே இங்கே ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இது வரைக்கும் பார்த்த ஹவுஸ் அப்கிரேட் அண்ட் ஹவுஸ் வீட்டில் இருந்து இருக்கிறதுலேயே ட்ரிபிள் ட்ரிபிள் மடங்கு வந்துட்டு பெருசான வீடுனா இது தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஒரு ஹால். ஸோ இந்த ஹாலில் வந்து டிவி, அதுக்கப்புறம் நம்ம சோஃபா போட்டிருக்கோம். ஸோ அவ்வளோதான், அதாவது நம்ம ஸ்வாம்ஃபயர் தான் வந்துட்டு இதெல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு, ஏன்னா அதுவும் அயன்மேன் அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க குடிக்கிறதுக்கு கூல்ட்ரிங்க்ஸு, இங்கே வந்து பியானோ, அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ, இங்கே பார்த்தீங்களா கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சுருக்காரு. ஸோ பரவாயில்ல, இனி எனக்கு கொஞ்சம் ஒரு 6 மாதத்தில் கிறிஸ்மஸ் வரப்போகுது, அதுக்காக இப்போவே அட்வான்ஸாக வச்சுட்டாரோ என்னமோ தெரில. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய டெடி பியர், ஏ அப்பா இது என்னோட பெருசாக இருக்கும் போலையே, நானே 6 அடி, இது எனக்கு மேலே 12 அடியாக இருக்கும் போலையே. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்டாரு, கொஞ்சம் இது வந்து கல் வந்து டைமண்ட் கல்லுங்க, ஸோ இதை வெட்டி நம்ம டைமண்ட் மாதிரி ஷேப் பண்ணால் டைமண்டாக மாறும், ஸோ அது உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அப்படி வரிசையாக பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய ரூம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு வரிசையாக காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கீழே உள்ள ஃப்ளோர் கொஞ்சத்தை அப்படி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பக்கம் வெளியே வந்தீங்கன்னா இது வந்து பால்கனிக்கு போகிற இடம், நம்ம பால்கனிக்கு போகிறது. அப்புறம் இந்த இடத்துக்கு நம்ம கிளைண்ட்ஸ் யாராவது வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களை உட்கார வச்சு அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இதுதான் வந்து ஸ்விம்மிங் பூல். இங்கே வந்து ஜிம்மு, இது நார்மல் சின்ன ஜிம் கிடையாது, ஸோ பெரிய ஜிம், ஏன்னா இங்கே வந்து ஹல்க்கு, அயன்மேனு, நம்ம கேப்டன் அமெரிக்கா எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்ணாடி, தென் இங்கே வந்து ஜிம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஜிம் பக்கத்துலேயே வந்துட்டு என்னென்னா ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமு. ஸோ இங்கே வந்து ஹீட்டர் பாத், இதை வந்து ஓப்பன் பண்ணாலே உள்ள அனலாக கொதிக்கும், ஸோ அந்தளவுக்கு உள்ள ஹீட்டாக இருக்கும். இது வந்து ஹீட்டர் பாத், உடம்பை குறைக்கிறதுக்காக, ஐ மீன் உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரையணும்ல, அதனால் அதுக்காக தான் இந்த ஹீட்டர் பாத்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதுக்கடுத்து இங்கே வந்துட்டு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரிசையாக காமிக்கிறேன். இப்போ வந்து மாடிக்கு வேணால் போய் காமிக்கலாம்னு நினைக்கிறேன், இந்த பக்கம் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். ஓகே, மாடிக்கே போய் காமிக்கிறேன். அதுக்கடுத்து கீழே ரூமில் காமிக்கிறேன். கீழே ரூமில் அட்டகாசமான நம்ம அயன்மேனுக்கான கவசங்கள் எல்லாத்தையுமே வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரூமுக்கு போகலாம். இந்த ரூம் பார்த்திங்கன்னா பெட்ரூம், இதுதான் நம்ம அயன்மேன் சாரோட பெட்ரூமு. ஸோ இது வந்து அவர் சிம்பிளாக இருக்கணும்னு சொன்னார், ஸோ அதனால் அவருக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக அவருக்கு ஏற்ற ஒரு பெட்ரூமை வந்து ரெடி பண்ணுறோம். தென் இங்கே வந்து உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், அவருக்கு வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி வேணும்ல, ஸோ அதனால் மேலே வந்துட்டு நம்ம விண்வெளியில் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் கொடுக்க சொன்னார். ஸோ அதனால் அவருக்கு ஏற்ற மாதிரி மேலே வந்து ஸ்க்ரீனில் வந்து ஒரு விண்வெளி, ஐ மீன் வானத்தில் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு டிஸ்பிளே மாதிரி ஆகிட்டுருக்கும். ஸோ அதை ஒரு பார்த்துட்டே நைட் தூங்குவார், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த ரூமில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஐயோ டோர் அடிச்சுக்கிட்டேனே. சரி ஓகே, இந்த பக்கம் என்னடா இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் ரூம், அதாவது அவர் இனிமேல் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறாராம், ஸோ அதனால் வீடியோலாம் எடிட் பண்ணி இதில் தான் போட போகிறாராம். அதுக்கு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் ரூம் ஒன்று கேட்டார். ஸோ அதனால் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் ரூம். தென் இங்கே ஒரு கண்ணாடி ஒன்று வச்சுருக்கோம், ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய கண்ணாடி இருக்குது, அது ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அதுக்கடுத்து மூணாவது இங்கே வந்துட்டு என்னெல்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் அயன்மேன் சாரோட கலெக்ஷன் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஐ மீன் அந்த பெரிய சுத்தியல்லேருந்து, தானோஸோட கையிலேருந்து, நம்ம கேப்டன் அமெரிக்கா மாஸ்க்லேருந்து, அவரோட ஷீல்டு, அப்புறம் தோரோட அந்த ஹேமரு,
இதுலேருந்து எல்லாமே வந்துட்டு இங்கே தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பாருங்கள் எப்படி இருக்குது, பார்க்கவே அட்டகாசமாக இருக்குதா? இங்கே பார்த்தீங்களா, நம்ம தானோஸோட கை மாதிரி சின்ன மாடல், அதுக்கப்புறம் பெரிய கை, அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு டெசராக்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வச்சு, அதை வச்சு தான் லோக்கி வந்து நம்ம சிட்டிக்குள்ளே ஏலியனை அனுப்பி நம்ம சிட்டியை வந்து ரொம்ப ரொம்ப பங்கம் பார்த்து விட்டார். சரி ஓகே, அதெல்லாம் நம்ம அப்புறமேட்டு பேசலாம். திரும்ப இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் வந்து அயன்மேன் சாருக்கு ஒரு கிஃப்ட் அளிக்கிற விதமாக ஒரு மீட்டிங் ரூம் மாதிரி. ஸோ இது வந்து அயன்மேன் சோரோட மீட்டிங் ரூம். இங்கே வந்துட்டு என்னென்ன இருக்கும்னா, அயன்மேன் சோரோட மாஸ்க், அதாவது இதில் வந்து என்ன எழுதியிருக்கோம்னா, அயன் சூப்பர் ஹீரோ சூப்பர்மேன் அந்த மாதிரி போட்டிருக்கோம். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அயன்மேன் சார் வீட்டில் அயன்மேனோட ஃபோட்டோ இல்லாமல் எப்படி, ஸோ அதனால் அவரோட ஃபோட்டோவும் வச்சு செமையாக வந்துட்டு எடிட் பண்ணி நான் தான் கொடுத்தேன். ஸோ இது வந்து என்னோட ப்ரிப்பரேஷன் தான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நல்லா குளிக்கிறதுக்கு நல்ல குளியலறை, இந்த பக்கத்தில் ரெண்டு வெஸ்டர்ன் டாய்லெட், ஸோ தென் அதுக்கப்புறம் ஒரு நம்மளோட குளிக்கிறதுக்கு ஒரு பேத் அந்த இது இருக்கும்ல, ஸோ அது, ஸோ அதில் போய் குளிச்சுட்டு அப்படியே ரெடி ஆகிடலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது. ஓகே, இந்த ரூமில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே வந்துட்டு ஒரு பெட்ரூம், இங்கேயும் வந்துட்டு நம்ம கேப்டன் அமெரிக்காக்காக ஒரு ஸ்பெஷலாக செஞ்ச ஒரு பெட்ரூம் தான் இது. இங்கே வந்துட்டு அவருக்கு அட்டாச், அந்த பெட்ரூம்லேயே அட்டாச் பாத்ரூம் வேணும்னு கேட்டிருந்தார், அதனால் அவருக்கு அட்டாச் பாத்ரூம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். இங்கேயுமே வந்துட்டு ஒரு பேத் டப் இருக்குது, ஸோ இங்கேயுமே வந்துட்டு அவர் குளிச்சுப்பார். அப்புறம் அதுக்கடுத்து இந்த பக்கம் கண்ணாடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, மேலே சீலிங்கில் வந்துட்டு வானமே தெரியும், அந்தளவுக்கு லைட் எரியுது. திரும்ப வேறு என்னெல்லாம் இந்த பக்கம் ஸ்பெஷலாக பார்க்கணும்னா, இங்கே வந்து அவரோட ட்ரெஸ்ஸிங் ரூம், அதுக்கப்புறம் நம்ம வீட்டோட ஒரு ஃபோட்டோ வந்து அவர் கேட்டிருந்தார், அதனால் இந்த பக்கம் ஒரு ஃபோட்டோ, வீட்டோட ஃபோட்டோவே வந்து வச்சுருக்கோம். இதுதான் அவரோட ரூமுங்க, பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரூம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் கேப்டனுக்கு சல்யூட் சொல்கிற விதமாக இந்த ரூமில் தான் இருக்கலையே பெரிய இன்ச் உள்ள டிவியும் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன் ப்ரோ, ஐ சி இட் ப்ரோ அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அந்த நம்ம வீட்டோட ஃபுல் ஸ்ட்ரக்சர் பிக்சர். ஸோ அதை அங்கே வந்து செட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு இனி அவ்வளோதான், இனிமேல் வெளியே வந்து காமிக்கிறேன். தென் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது, ஸோ அங்கே வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தனியாக காமிக்கிறேன். இது இல்லாமல் அயன்மேன் சாரோட ஃப்ரெண்டு தான், ஸோ அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க பார்ட்டி, ஸோ சின்ன ட்ரீட் மாதிரி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு. சரி ஓகே, அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூலு, அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு பேர் உட்கார்றதுக்கு ரெண்டு இடம், இதுதான் வந்துட்டு பெரிய பால்கனி. அதாவது இந்த பால்கனி மாதிரி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா கண்ணாடியெல்லாம் திறந்து வச்சு கடல் காற்று வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி. பொதுவாக கடல் காற்று வீட்டுக்குள்ளே வந்தால் வீட்டில் இருக்கிற செவுறு இரும்பு எல்லாமே வந்து அரைச்சிரும்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த இரும்பு எல்லாமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாட்டினம் அதில் செஞ்சது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த இரும்பெல்லாம் தேயவே தேயாது, அப்படியே செமையாக ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்தளவுக்கு ஆனால் இரும்பை தான் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு நம்ம பிளாக் விடோலாம் குளிக்கிறதுக்காக, ஐ மீன் பொண்ணுங்கள்லாம் குளிக்கிறோன்னா ப்ரைவேட்டாக தானே இருக்கணும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் வந்துட்டு இந்த இதில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் அந்த ஸ்விம்மிங் ஃபூல். இதில் வந்துட்டு எப்படி இருக்கோன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல தண்ணி, நல்ல தண்ணினா உங்களுக்கு என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வாட்டர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் வாட்டர். ஸோ அதில் தான் வந்துட்டு இந்த ஸ்விம்மிங் ஃபூல் ரெடி ஆகிருக்கு. இதில் வேணால் நம்ம ஒரு குளியில் போட்டுருவோமே. அப்பாடா எப்பா, இப்போ தான் கொஞ்சம் இதமாக இருக்குது, ஏன்னா வெயில் காலத்தில் ரொம்ப வெயில் அடிக்கிறீங்க, ஸோ இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இதமாக இருக்குது. அதுக்கடுத்து வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டென்னிஸ் ஆடுற மாதிரி ஒரு கிரவுண்ட் இருக்குது. ஸோ அந்த கிரவுண்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த கிரவுண்டு. நம்ம அயன்மேன் சாரும் அதுக்கப்புறம் பிளாக் விடோ அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் அமெரிக்கா அப்புறம் நான், நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து இந்த கிரவுண்டில் தான் இனிமேல் வந்து டென்னிஸ் ஆட போகிறோம். ஸோ அதையும் அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு போடுறேன், உங்களுக்கு கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் உங்களுக்கு காமிக்கவே இல்லைல்ல, அந்த கிரவுண்ட் ஃப்ளோரையும் போய்ட்டு நான் சீக்கிரமாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோர் அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் தான் அட்டகாசமான விஷயம்லாம் இருக்குது. எங்கே இருக்குது இந்தா இருக்குது வழி. ஓகே, இந்த பக்கமாக போனோன்னா அப்படி நேராக டைரெக்டாக கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிடுவோம். கிரவுண்ட் ஃப்ளோர் போனோடனே இங்கே பார்த்தீங்களா, நம்ம லைட் செட்டப் எல்லாமே எப்படி இருக்குன்னு. இங்கே வந்து ஏன் தரையெல்லாம் பிளாக் கலரில் போட்டிருக்கீங்க அப்படின்னா, இங்கே வந்து நிறைய ஆயில் சிந்திரும், தென் வந்துட்டு ஃபயர்லாம் வந்துட்டு இங்கே நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் செவ்வறு எல்லாமே வந்து கரைப்பிடிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கிரானைட், அதாவது கிரானைட் அப்படிங்கிற ஒரு வகையான டைல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அப்படி போட்டதுனால இது எல்லாமே கரி பிடிக்காது. அதுக்கப்புறம் இதுதான் வந்து அயன்மேன் சாரோட ஃபேவரட் கலெக்ஷன்ஸு, மார்க் 67 மார்க் 32 அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்காக ஒரு ரூம் இருக்கும், ஸோ அந்த ரூம் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் அந்த ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கான ஒரு ரூமு. இங்கே ஒரு பாத் டப் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ரெண்டு சிங்க்கு, தென் கண்ணாடி. ஸோ இது வந்து அப்புறம் குளிக்கிறதுக்கு அவ்வளோதான், இந்த இடத்துல வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு அந்த மாதிரி எந்த டாய்லெட்ஸ் அப்படி எதுவும் இங்கே வந்துட்டு இல்லை. ஸோ வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு பொம்மையை கூட்டு வந்து ஏதோ உயிர் கொடுக்க போகிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க, அந்த பொம்மை கூட இங்கே தான் எங்கேயோ இருக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று இருக்குது, ஸோ அங்கே இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன்.
அதுக்கு பாருங்க பாருங்க, ஆ இங்க இருக்குது பாருங்க. இது எல்லாமே வந்துட்டு பொம்மைங்க கிடையாது, இது எல்லாமே அயன்மேன் சாரோட சூட்டு. ஸோ இந்த சூட்டில் வந்துட்டு ஒவ்வொரு வகையான சூட்லாம் இருக்கு. ஸோ இந்த சூட் எல்லாத்தையும் பாருங்க. இந்த சூட்டில் உங்களுக்கு பிடிச்ச சூட் என்னது அப்படி சொல்லி சொல்லுங்க. எனக்கு பிடிச்சது என்னது அப்படின்னா, எனக்கு பிடிச்சது இதில் எது சுற்றி சுற்றி பார்க்கலாம், எது 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 ஆஹா, ஆ இது இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எனக்கு பிடிச்ச சூட்டு. இந்த சூட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேம் டு இப்ரூன்னு சொல்லுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் இதுதான் அந்த சீக்ரெட் ரூம், இந்த டோர்லாம் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கல. ஸோ இதுதான் இந்த ரூமில் தான் வந்துட்டு, இந்த ரூம் எனக்கு அப்புறம் நம்ம அயன்மேன் சாருக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்குது. இந்த எங்கள் ரெண்டு பேரால் மட்டும்தான் உள்ளேயே வர முடியும். இந்த இவர் தான் அது, இந்த இது வந்து பொம்மை கிடையாது, பட் இது வந்து ஒரு விஷன்னு சொல்லிட்டு, இவர் பேர் வந்து விஷனா, இவருக்கு வந்து உயிர் கொடுக்க போகிறாங்களாமா, அதுக்காக தான் ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு தான். சரி ஓகே பரவாயில்ல, ப்ராசஸ்லாம் நடக்கட்டும், நானும் எதுவும் டிஸ்டர்ப்லாம் பண்ணலை இந்த இடத்துக்கு, நான் ரொம்பலாம் வரமாட்டேன். ஏன்னா இது வந்து அயன்மேன் சாருக்காக நான் கெட்டி கொடுத்தது. ஸோ அவரை வச்சுட்டு நான் வந்து இந்த இடத்த அப்யூஸ் பண்ணுற மாதிரி அங்கே போகிறது இங்கே போகிறது அப்படி சொல்லிட்டு எங்கேயுமே போகக்கூடாது, அதுதான் ரூலு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இது வந்து கார், நம்ம கார் பார்க்கிங் கொண்டு வரதுக்காகவே ஒரு இடம். ஸோ இந்த வழியாக தான் கீழே கொண்டு வந்து காரை பார்க் பண்ணுவோம். ஸோ இதுதான் அந்த இடம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு இந்த வீடை ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சுற்றி காமிக்காத இடம் அப்படி இருக்குது இருந்துச்சு, அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் ப்ரோ எனக்கு இந்த இடத்த சுற்றியே காமிக்கல அப்படி சொல்லி சொல்லுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கும் அப்படி சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுவிட்டுருங்க. தென் இந்த வீடியோக்கு பார்ட் டூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பார்ட் டூ ஐ எம் வெயிட்டிங் ப்ரோ அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ இப்போவே ரொம்ப லென்த் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே டாட்டா, தென் பாய் பாய், then see you makale.